பார்த்து விளையாடு. நம்ம சேனல் வந்து நிறைய மூவி ரிவ்யூஸை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ அந்த மூவி ரிவ்யூஸ் வந்து பேசுகிற சேனல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மி நம்ம யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாருமேலையும் பண்ணாமல் நமக்கு தோணுது ஒரு இயல்பான மனுஷன் ஒரு படத்தை ரசித்தா அவனா சொல்லுவானோ அப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விமர்சனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதை நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க, இது வந்து நல்லாயிருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து ரொம்ப எதார்த்தமாக பேசுகிறீங்க, ஒரு ரசிகன் படம் பார்த்தாலும் எப்படி பேசுவானோ அப்படி பேசுகிறீங்க, ஒரு விமர்சகர் மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ முக்கியமான விஷயம், நான் விமர்சகர் இல்லை, நான் ஒரு படத்தை வந்து பார்க்குறேன், அந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல, இந்த படத்தில் நான் என்ன ரசித்தேன் என்ன ரசிக்கல இதை மட்டும் தான் சொல்ல போகிறேனே தவிர, ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு சில கிராட்டிகரி இருக்குது. ஸோ அந்த வட்டத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கான விரும்பலை. நாங்கள் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் ஒரு 6-7 வருஷமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோம், எடிட்டிங் விஎஃப்எக்ஸ் சிஜின்னு சொல்லிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கோம். ஸோ அந்த அனுபவத்தோடு தான் இந்த விஷயங்களை பேசுகிறமே தவிர, நாங்கள் வெளியே போயிட்டு இதுக்காக வந்து ஒரு விஷயங்களை கையாளுறது அப்படின்றது கிடையாது. ஏன்னா வந்து விமர்சனம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க, அந்த படத்தை பற்றி கலாய்ப்பாங்க, அந்த படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை மனப்படம் பண்ணி அப்புறமா வந்து பேசுவாங்க. நான் வந்து அப்படிலாம் பேசல, ஒரு படம் பார்ப்பேன், அந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு யோசிப்பேன், நேராக வந்து கேமரா முன்னாடி பேச ஆரம்பிச்சுருவேன். ஸோ நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகிட்டே இருக்குது, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள், இப்படி ஒரு மூவி ரிவ்யூ சேனல் இருக்குது, இதில் வந்து பழைய படங்கள் நிறையவே பேசுகிறாங்க, உனக்கு விருப்பம் வந்து அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவை பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு ரொம்ப நன்றி, பாய்.